பிஸ்னஸ்க்கு முன்னாடியே ஆதி புருஷ் படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிருச்சா, அதாவது ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் 1000 கோடி பண்ணிருச்சா, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? அதாவது பிரபாஸ் நடிக்கக்கூடிய ஓம் ராவத், இதுக்கு முன்னாடி தன்ஹாஜி போன்ற படங்களை எடுத்த ஓம் ராவத் அவருடைய இயக்கத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட 500 கோடி பட்ஜெட்ல ஜூன் 16 ரிலீஸ் ஆக போறோம் ஆதி புருஷ். இந்த ஆதி புருஷ் படத்துக்கு 1000 கோடி ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் எல்லாம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா வடையா அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துருவோம். வணக்கம், வெல்கம் டு ஸ்லாம் புக், நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூன் 16 அதாவது இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இந்த ஆதி புருஷ் அப்படிங்கிற மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பான் இந்தியன் ஃபிலிம் ராமாயணத்தை தழுவின ஒரு படம். இந்த படத்துல அந்த சாண்டிங், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றது வந்து அவ்வளவு மாசா இருக்கு. உடனே நீங்க சங்கியான்னு கேட்காதீங்க, ராமாயணத்துல ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம வேற எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, ஓம் ராவத் அவர்களின் இயக்கத்தில் பிரம்மாண்டமா உருவாகியிருக்க படம் இந்த ஆதி புருஷ். இதுல வந்து பிரபாஸ், சைஃப் அலி கான், கீர்த்தி சரண் இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ராமாயணத்தை தழுவி எடுத்துக்கப்பட்ட படம். இதோட விஷுவல்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட டீசரோட ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பயங்கர ட்ரால் மெட்டீரியலாம் வந்து மாறிச்சு, எல்லாரும் வந்து பயங்கரமா ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரபாஸ் வந்து அந்த டைரக்டர் கிட்ட கோச்சிட்டு போற மாதிரியே வந்து ஒரு சீன்லாம் இருந்துச்சு. இந்த படம் ஒரு பாலிவுட் பிலிம், இது தெலுங்கு படம் கிடையாது அப்படிங்கறத நீங்க மறக்கக்கூடாது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், 500 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் ஆல்ரெடி 1000 கோடியை தாண்டிடுச்சு. ஸோ எங்க பிரபாஸ் தலைவர் வந்து மாசுப்பா, அவர் தான்ப்பா பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இப்ப பாத்துருவோம். இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ், அதாவது டொமஸ்டிக் இந்தியாவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 350 crores போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல தெலுங்குல மட்டும் 170 crores போயிருக்கு ஆந்திரா தெலுங்கானால. இந்த படம் ஹிந்தி தான் அப்படிங்கிறதுனால இது அதிகமாக போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமமா போட்டா கூட 350 crores, மேக்சிமமா வந்து 400 crores மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 150 crores போயிருக்கு. ஏற்கனவே வந்து பிரபாஸ்க்கு வந்து அங்கே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. சரியா ஓடாத ராஜேஷாமும் சரி இல்லை சாவாவும் சரி, இந்த மாதிரி படங்கள் வந்து ஓவர்சீஸ்ல பயங்கரமான கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ரெக்கார்ட். இந்த படத்தோட ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 crores வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஓடிடி ரைட்ஸை வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்கினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ இதுதான் ஹையஸ்ட். இந்த படத்தோட சாட்டிலைட் ரைட்ஸ் வந்து இன்னும் டிவிக்கு விற்கல, பட் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சாட்டிலைட் ரைட்ஸ் குறைஞ்சது 100 கோடி ரூபாய்க்கு போகும். ஏன்னா யாரோ ஏதோ ஒரு சேனல் வந்து 100 கோடி கேட்டு இவங்க வந்து பார்கெயின் பண்ணி நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் 100 கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட மியூசிக் ரைட்ஸ் ஆல்ரெடி 25 crores போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் பிசினஸாக 875 crores பண்ணிருச்சு. ஸோ அந்த சேட்டலைட்டு ஓவர்சீஸு அதர் ஏரியாஸு இந்த மியூசிக் ரைட்ஸு ப்ளஸ் ஓடிடி ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ சேட்டலைட்டு இதெல்லாம் சேர்த்து எல்லாம் வந்து அப்படியே 25-50 அப்படின்னு சேர்த்து போட்டால் கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி வந்துடும். பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது 875 crores தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்களுக்கு காதர் மீரான். வணக்கம்.